அனதர் ரவுண்ட் ஒன் மேட்ச்க்கு வந்திருக்கோம். மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா, கீரனூர் எம்சிசி வெர்சஸ் பொன்மலை, ஸோ புதுக்கோட்டை வெர்சஸ் திருச்சின்னு சொல்லலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கீரனூர். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் பவர் பிளே கிடையாது. சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரகு நான் செகேஷனில் இன்ஃபேன் இருக்காங்க. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ அஸ்ரஃப் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ அஸ்ரஃப் வந்து ஃபுல் டாஸ் பால் சரியாக படலைங்க, அவுட் சைட் ஆஃபில் போயிருக்கு. ஒரு லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம், கம்ஃபர்டபுளாக ஆடவில் இந்த பந்து. நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட் பால் நல்லா பந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. ஓவர் பிச்சர் பந்து டாட்டா இருக்கு. செகண்ட் பால் ஓவரில் அஸ்ரஃப் டு ரகு சிங்கிள். சைக்கிள் ஓப்பனிங் ஆப்ஷன் இன்ஃபேண்ட் ஒரு பிடிக்கிற முதல் பந்து அஸ்ரஃப் வந்து நேருக்கு நேராக போனாருங்க. ஈஸி பிக்கிங், ஒரு கிளாசிக்கல் ஷாட், லாப்டாப் ஷாட்டில் 6 அடிச்சு தன்னோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேண்ட். 4th ஒன் அவுட் சைட் லெக்கில் போடப்பட்ட பந்து, எஸ் கிளியர் ஹிட்டுங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், எனஃப் பவரா அப்படின்னு பார்த்தா கைக்கு போயிருக்குங்க. 2 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே. இந்த பந்தும் ஹிட்டுக்கான முயற்சி தான் இருந்துச்சு, 6 முயற்சி எடுத்தாங்க. ஹேட்ரிக் ஆஃப் 6 இருந்திருக்கும், பட் இப்போ விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட்டை தொடர்ந்து 1-1 பேட்ஸ்மேன் ராம் வராங்க. ஃபஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் அஸ்ரஃப் டூ ராம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்டாண்ட் அண்ட் புல், ஏஸ் அண்ணாந்து பக்கம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். கொட்டாயெல்லாம் தாண்டி இவர் கொட்டாய் மேலே விழுந்திருக்கு. இவர் பிடிக்கிற முதல் பந்தும் ஒரு 6-3 இந்த ஓவரில் மட்டுமே. முதல் ஓவர் முடிவில் 25 ஸ்கோர், ஒரு விக்கெட் விட்டு பொன்மலை. செகண்ட் ஓவர் போட பாலு வித் பால். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நின்று காமன் கம்போஸ்டாக தரையோட தட்டினாரு. ஐயோ ஐயோ மிஸ் ஃபீல்ட், அங்கே பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் ஒன் பாலுகிட்ட வந்து ரகு, ஐயோ காலில் பல்லாட்டி ஸ்டிக்கை தட்டி தூக்கி இருக்கும், அவுட் ஆஃப் த கிரவுண்ட் ஆகிருக்கும் ஸ்டெம்ஸு. தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போய் சூப்பர் ஷாட்டுங்க, ஒரு மொரட்டு ஷாட்டை பார்க்க முடியுது. ஃபோர்த் ஒன் கொஞ்சம் ரூம் கொடுத்து அவுட் சைடு ஆஃப்க்கு போயிருக்காங்க, சேஃபாக லேண்ட் ஆகிடும். பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க இளையராஜா அவர்கள். இங்கே ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ராம் அவர்கள் ஸ்டேக்கில் ஃபுல் டாஸ் பால் சரியாக படலை, சேஃபாக லேண்ட் ஆகிடுதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே கைக்கு போக மாட்டேங்குது. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க பின்னாடி. இதுவரைக்கும் அந்த இடத்துல ஒயிட்ல பவுண்ட்ரி போகலன்னு நினைக்கிறேன். ஏஸ் இப்போ போயிருக்கு, ஒயிடு ப்ளஸ் 4-5 ரன். ஒரு ஒரு கடைசி வந்து ரீபால் ஷார்ட்டாக இருந்துச்சு, சரியாக அப்பாடலைங்க. 2 ஷார்ட்டாக இருந்துச்சு, கனெக்ஷன் கிடைக்கல, டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 42 அடிக்காங்க டீம் பொன்மலை. 3rd ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. ஓர்தாக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் அவுட் சைடு ஆஃபில் விற்று பேக் ஃபுட்லேயே நின்று ப்ளே பண்ணார், அங்கே ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியை பார்க்க முடியுது, லக்கி பேட்ஸ்மேன் சைடில் இருந்துருக்கு. செகண்ட் ஒன் விட்டுந்தான் ஒயிடு போயிருக்கும், துரத்தி அடித்தார், ஸ்லோ ஆகிடுச்சுங்க, ஃபீல்டர்கிட்ட கரெக்டாக போயிருக்கு. சிங்கிள். 3rd ஒன் ஃபுல் டாஸ் பால், ஸ்மோக்ட் அவே, ரோட்டெல்லாம் தாண்டி போயிருக்கு. நோ பால் 6, போன பால் வைடு, ஸோ ஃப்ரீ கன்னி ஆகுது, சரியாக பண்ணலங்க. தரையோடு போயிருக்கு, குத்தி திரும்பி போயிருக்கு, கேப்டன் போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அஸ்ரஃப் வெரைட்டி பார்த்தாரு, எஸ் தடுக்க முடியல, அங்கே பவுண்டரி போயிடுச்சு. 4th ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு, நல்ல யார்கர். லாஸ்ட் 2 மோர் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு, விப் பண்ண பார்த்துருக்காங்க, தெளிவாக ஃபீல்டிங் பார்க்கணும், அந்த பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம், குத்தி திரும்பிடுது. சிங்கிள். ஒரு கடைசி பந்து ஓவர் பிச்சர் பந்து நேருக்கு நேராக பேருக்கு, தரையோட பேருக்கு சிங்கிள். 3 ஓவர் முடிவில் 61 ரன் ஒரு விக்கெட் விட்டு பொன்மலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பத்துக்கு பவுஸ்டின் வந்திருக்காங்க ராம் அவர்கள் ஸ்டைக்கில். ஓவர் தோக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணாருங்க, பாட்டோனே தெரியும், பலார்னு பட்டுச்சு 6. செகண்ட் பால்
நேருக்கு நேரா டிஸ்டன்ஸ் எஸ் டிராவல் பண்ணிருக்குங்க, பேக் டு பேக் பேங் பேங் ரெண்டு மேட்சும் பார்க்க முடியுது. தேர்ட் ஒன் அவுட் சைடு ஆஃப்ல டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் ஜேகன் இந்த தடவையுமே ரெண்டு ஆறு அடித்த பேட்ஸ்மேன் மூணாவது பந்தில் ஹேட்ரிக்காக ஆறு அடிக்க போய் ஆட்டமிலேருந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த பேட்ஸ்மனா தஞ்சாவூர் இறங்கியிருக்காங்க, திருச்சி சன் ராஜசேகரன் இறங்கியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஓவர் பிடிக்கல முதல் பந்து பாட்டர் பேட்டை யூஸ் பண்ணார் கணிக்க முடியலங்க. வெயில் ஃபீல்டருக்கு தலைக்கு நேராக இருந்துச்சு, பார்க்க முடியல சரியாக. டபுள் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டூ மோர் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஃபீல்டர் கைக்கு போது கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் முக்கியமான வந்து டவுன் த விக்கெட் போனார். பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டுச்சு, கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க. ஐயோ யோ கேட்ச் ட்ராப் அகெயின், ஹை கேட்ச் எடுக்க முடில, வெயில் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க, முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட் அவைட்டட். முதல் இன்னிங்ஸ் முடிவில் 77 ஆடி இருக்காங்க பொன்மலை. 24 பந்தில் 78 டார்கெட்டு கீரனூர் எம்சிசிக்கு. சைக்கிள் ஓப்பனிங் பண்ண ரூபன் நான் செகசனில் மணி இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கௌதம். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஆர்க்கர் செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால் நல்லா கனெக்டாக தோணுதுங்க. முதல் மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸில் டிஸ்டன்ஸ் வேறு லெவலில் ட்ராவல் பண்ணியிருக்கு. தேர்ட் பால் அவுட் சைட் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணாங்க. ஸ்லாட்டில் இருந்த வந்து போன பால் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் ஃபுல் டாஸ் பால் கைக்கு போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணல, பெருசாக காத்திருக்கேன். இந்த சிங்கிள் எடுத்திருக்காங்க, தங்கியோட பார்க்குறாங்க சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் ஒன் கௌதம் டு மணி அவுட் சைட் ஆஃபில் யாருக்கரா போட்டார், விளக்கியா போட்டார். சிங்கங்க ஃபீல்டர் அதிகபட்சம் ஒரு சிங்கிள் தான். ரூபன் ஸ்டிக்கில் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, கீழே போயிருக்கு பந்து. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் கௌதம் டு ரூபன் ஏம்பவே இல்லைங்க, நல்லா விளக்கிய போட்டார். லைனுக்குள்ள வந்திருக்கு டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 9 ரன் ஆடிருக்காங்க கீரனூர் எம்சிசி. செகண்ட் ஓவர் நவீன் பாபு இறக்கிட்டாருங்க, டிப் ஆயிடுச்சு பந்து. முதல் பந்து ஆன் டார்கெட் ஸ்டெம்பில் இறக்கியிருக்காரு. சரிங்களா, வேளாண் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால் ஓவரில் நல்லா டர்ன் பண்ணி எடுத்திருக்காருங்க. பிஃபோர் வச்சார் லென்த்தை டாட் பால். தேர்ட் ஒன் நல்லாவே தூக்கி போட்டுருக்காருங்க, பேட் ஃபர்ஸ்ட்டு பாடி செகண்ட் நினைக்கிறேன். காலில் போட்டிருக்குன்ட்டாங்க டாட் பால். ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு, ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆயிருக்கு, ஸ்கிட்டாகி வந்துச்சு வந்து டாட் பால். லாஸ்ட் மூவ் பேக் ஃபுட்லின்னு ஆடிருக்காங்க, கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் விழுந்திருக்கு, பவுண்டரி விடாமல் தடுக்க டபுள் எடுக்கிறாங்க. ஓவரோட கடைசி பந்து அப் டூ யார்க்கர் வந்திருக்காரு, நல்ல ஓவருங்க. பவுண்ட்ரி சிக்ஸ் எதுவும் கன்சீட் பண்ணாமல் போட்டிருக்காரு, இதையும் டபுளாக மாற்றிருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிவில் 13 ஸ்கோர் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ மீதமில் 12 பால் 65 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் ராஜேஷ் ஒரு முதல் பால் வழி முதல் பால் ரீ கால்லேயே விட்டுருக்காருங்க, ஆங்கிளோட விட்டாங்க கால். செகண்ட் பால் கொஞ்சம் டவுன் விக்கெட் போனார், ஸ்டெம்ப்னு நினைக்கிறேன். எஸ் கையை வசதிருக்காங்க, ஃபிங்கர் கோன் அப். செகண்ட் நியூ மெர்சன் முகமது அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்லா யாருக்கார் கேப்பில் போதா, ஃபாஸ்ட்டாக போகுது வந்து அன்ஸ்டாப்பபிள் நாலுங்க. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, ஃபாஸ்ட்டாக பேட்டர் டைமிங்கில் வச்சார், வச்சதுக்கே வெளில போயிருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்டிக் லைனில் டூ க்ளோஸ் டு ஸ்டெம்ஸ் டாட் பால். லாஸ்ட் மோர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, சரியாக பண்ணலங்க. ஹாஃப் மைண்ட் ஷார்ட்டாக ஆட்டாக இருந்தது குத்தி போயிருக்கு. ஓ யோ அங்கே மிஸ்ஃபீல்டு காரணமாக பவுண்ட்ரி கடைசி வந்து இந்த ஓவரில் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு, பேட்டில் படலை டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ஸ்கோர், இப்போ ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து பாடி அட்டாக் டாட் பால். செகண்ட் ஒன் ஐயோ டிப்பாக இறங்கிருச்சு பந்து காலில் டாட் பால். தேர்ட் ஒன் அவுட் சைடு ஆஃபில் லோட்டாஸ் பெருசாக ட்ராவல் ஆகாது, விண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ராஜேஷ் வேரட்டி வேற ஒரு சிங்கிள் ஒருத்தன் ஓவரில் முகமது ஸ்டைக்கில் ஃபுல் டாஸ் பால்
ஃபிளிக் பண்ணி விட்டாரு. ஆளே இல்லாத பக்கம் விப் பண்ணி ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. ரோட்டை தாண்டி ஓட்டிடுச்சு பந்து. லாஸ்ட் டூ மோர் மேட்ச்ல கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, நல்லா கனெக்டாக தெரியுதுங்க. போன பால் நாலுனா இந்த பால் ஆறே பேருக்கு 10 ரன் முகமது கையிலேருந்து. மேட்ச் பால் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கீப்பர் கைக்கு வந்திருக்கு, நல்ல ரிசீவ். டாட் பால் போட்டு மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பொன்மலை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.